ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் டைரி. என்னோட நேம் சுதா ஸ்ரீவாசன். ஸோ நம்மளுக்கு வந்து புதுசாக இன்னொரு சேனலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், சுதாஸ் விலாக் அப்படின்ற சேனல் தான். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் நிறைய விலாக்ஸ், லைஃப் ஸ்டைல் விலாக்ஸில் வந்து ஃபன் வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட், இது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அக்கா என்னால் வந்து கடையில் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்க முடியல, ஸோ வீட்லேயே வந்து ஹெர்பலாக ஹோம் ரெமெடி வச்சு எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பண்ண போகிற ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா, தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட வீட்டில் கிச்சனுக்கு நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்த்தீங்கனாலே அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து வீட்லேயே இந்த ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி டெய்லியுமே வந்து இதை யூஸ் பண்ணலாம், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வந்துருக்காது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணும்போது இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ லேடிஸ் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெமடியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து 8 வயசுலேருந்து எந்த ஏஜில் இருக்கவங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கெமிக்கலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்படுறவங்களா இருந்தால், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வேறு லெவலில் சூப்பராக வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஹெர்பலான ரெமடி தான். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் ரெமடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்த்துலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாமாத்தோட உப்டான் ஃபேஸ் வாஷ் அண்ட் மாமாத்தோட உப்டான் ஃபேஸ் சிரம் தான். இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன இருக்கும் அப்படின்னா மஞ்சள், குங்குமப்பூ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ நம்மளோட பாட்டிங்களாக இருக்கட்டும், நம்மளோட அம்மாங்களாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து இந்த மஞ்சள் இந்த குங்குமப்பூவெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து தேய்ச்சி நல்லா வந்து குளிப்பாட்டெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அண்ட் காலம் காலமாக ஏன்ஷியன் காலத்துலேருந்தே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேரேஜ்னு வரும்போது நலங்குலேருந்தே இந்த மஞ்சளை வந்து நம்ம ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக நம்மளோட க்ளோ கொடுக்கறதுக்கு ஃபேஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்கும் கூட இல்லையா. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்ரிடேமே வந்து ஒரு பிரைட் மாதிரியான க்ளோ வந்து கொடுக்கறதுக்கு தான் மெயினாக இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு அது நல்ல பிரைட்னஸ் வந்து கொடுக்குது, டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது, நேச்சுரல் க்ளோ அந்த ஃப்ரெஷ்ஷான க்ளோ வந்து கொடுக்குது. இதில் வால்நட் வந்து சேர்த்துருப்பாங்க, அது டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஃபேஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ளோ வந்து கொடுக்குது, எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்குது. இந்த சேர்த்துருக்க சாஃப்ரான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கறதுனால ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், டேனையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் மஞ்சள் சேர்த்துருக்காங்க இல்லையா, அது வந்து நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கிடைச்சிரும். அதனால நம்மளோட ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், ஆக்னே எல்லாம் கூட நல்லா சரி பண்ணி நல்ல ஒரு யங்கான ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த உப்டான் ஃபேஸ் வாஷை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட்ஸை கூட நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். இது டாக்ஸின் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ, இதில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் வந்து இருக்காது. இது வந்து உப்டான் ஃபேஸ் சிரம் தான். இது வந்து 24 மணி நேரத்துக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஹைட்ரேஷனை வந்து கொடுக்கும். ஹைட்ரேஷன் இருந்தாலே நம்மளோட ஸ்கின்னுக்கு அந்த க்ளோ வந்து கிடைச்சிட்டே இருக்கும் இல்லையா. 24 ஹவர்ஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக கொடுக்கறதுனால அன்றைக்கி ஃபுல் டேமே நம்ம வந்து ஒரு நேச்சுரல் க்ளோவில் பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உப்டான் ஃபேஸ் வாஷை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா வெட் பண்ணிக்கோங்க, ஈரம் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதை வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃபோமு க்ரியேட் பண்ணிக்கோங்க, சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்க. நல்ல ஒரு எக்ஸ்போலியேஷன், நல்ல டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதே வந்து நல்லா ஃபீல் ஆகும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், நல்ல டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. இதை நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு 3 வாரம் யூஸ் பண்ணிங்கனாலே நம்மளோட ஃபேஸில் இருக்க அந்த 40% to 50% டேன் வந்து எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு மாமாத்தோட உப்டான் சிரம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளோட ஃபேஸ் எல்லாத்துலேயும் ட்ராப் ட்ராப்பாக வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்ல க்ளோயிங்காக நல்ல ஹைட்ரேஷனாக நம்மளோட ஸ்கின் வந்து 24 ஹவர்ஸ்க்கு இந்த சிரம் யூஸ் பண்ணும்போது இருக்கும்.
மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல் நேச்சுரல். நீங்கள் சுதா 2022 அப்படிங்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா மாமா டாட் இன்ல உங்களுக்கு 20% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு மாமா அர்த், அமேசான், நைகா, பர்பிள் இது எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கும். மாமா அர்த்லேருந்து நம்ம வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு செடியை நட்டு வைப்பாங்க, அதோட ஜியோ லொக்கேஷன் பிக்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நம்ம வந்து அதை ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் மாமா அர்த் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் தான். மாமா அர்த்துக்குன்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக ஆப்பும் இருக்குது, அதில் நம்ம வாங்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டோட நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் ரெமெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தயிர் வந்து பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் கடலை மாவுனா 2 ஸ்பூன் அளவுக்கு திக்கான, அதாவது கெட்டியான தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி டர்மரிக் மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். குழம்பு மஞ்சள்லாம் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க, கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. 3 இன்கிரீடியன்ஸ் தான். இது நல்ல ஸ்கின் எக்ஸ்போலியேஷன் வந்து கொடுக்கும், ஸ்கின் பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட திக்னஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இது தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, கர்ட் தான் வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும். இந்த ஃபேஸ் வாஷை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணாமல் அப்படியே தேய்க்கக்கூடாது, நல்லா வந்து இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணி நல்லா ஜென்டலாக வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் முகத்துக்கு, கைக்கு, காலுக்கு, கழுத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கெமிக்கலுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இயற்கையாக அழகாக வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா டீப் கிளென்ஸ் வந்து பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னை, டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஸ்கின் வந்து பளிச்சுன்னு இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கர்ட் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து நல்லா ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், சோப் ஃபேஸ் வாஷுக்கு பதில் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நார்மல் பிளைன் வாட்டர் போட்டு நம்ம வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. எந்த விதமான டர்ட்மே நம்மளோட ஸ்கின்ல வந்து அக்யூமுலேட்டே வந்து ஆகாது, டீப் கிளென்ஸ் வந்து கொடுக்கும். நல்லா கிளியரான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த ஃபேஸ் வாஷை வந்து நம்மளே வீட்டில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதை தினமுமே வந்து யூஸ் பண்ணுங்கள், எந்த விதமான செலவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஜஸ்ட் கடலை மாவோடு நீங்கள் இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி தினமுமே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், எந்த விதமான ஸ்கின் இஷ்யூஸுமே வந்து நமக்கு வராது. நம்ம அதிகமாக கெமிக்கல்ஸ் ஓரியன்டாக நம்ம வந்து போகிறதுனால கூட சம்டைம்ஸ் சிலருக்கு ரொம்பவே அலர்ஜியாக இருக்கும், அது வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்கானிக்கான இன்க்ரீடியன்ட். கடலை மாவு ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது, பட் அந்த கடலை மாவும் கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷாக வந்து யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து இது செட் ஆகும். கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். பேசிக் இன்க்ரீடியன்ஸாக இன்றைக்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஒரு முறை ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் வந்து பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்கின் வந்து. வீட்டில் ஃபேமிலியோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்து என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஐ சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.